மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல ஓவரால் மில்கிங் மிஷினை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம இன்டிவிஜுவலா பெஸ்ட் மில்கிங் மிஷினை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எம்டிஎம்ல இதுக்கு முன்னாடி நானோ மில்கிங் மிஷின், ட்ராலி மில்கிங் மிஷின், ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் இந்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணுமே கலந்த கலவையாக தான் நம்ம பெஸ்ட் மில்கிங் மிஷினை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து விதமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா நீங்கள் ட்ராலியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இபிலியோ யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூபிஎஸில் ரன் பண்ணிக்கலாம், சோலாரில் ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணி இதை ரன் பண்ணிக்கலாம், ஜென்செட்லேயே ரன் பண்ணிக்கலாம், இது சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ்லேயே ரன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஏசிடிசி பவர்லேயே ரன் பண்ணிக்கலாம். கேன் செட் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரேம் எல்லாமே வந்து பவுடர் கோட்டிங் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீல் டைப்புங்கனால உங்களுக்கு மூவபிளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லேடிஸ் கூட அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். க்ளீனிங் ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படி நம்ம இதை மிஷினை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். இந்த மிஷினோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 1-15 மாடு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டரோட கெப்பாசிட்டி வந்து 1 HP, 250 LPM பம்பு. இந்த மிஷின் வந்து நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஆயில் வந்து சாதாரணமாக பெட்ரோல் பங்கில் கிடைக்கும், 20-40 இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மிஷினுமே பல்செட்டர் மாடல் தான். பல்செட்டர் வந்து என்ன பண்ணணும்னா பால் கறக்கும் போகும்போது மசாஜ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் கொடுக்கும். கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதோடய ஃபீலிங்ஸு. ஸோ அதனால் மாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்ககிட்ட 5 மாடு வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மிஷினை ட்ராலியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாட்டோட எண்ணிக்கை ஜாஸ்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் பைப்லைன் யூஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மிஷினை ஒரு பக்கம் செட் பண்ணிவிட்டு அதிலிருந்து பிவிசி பைப்லைன் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் கேட் வால் செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மிஷினை. ஒருவேளை இப்போ நீங்கள் மிஷின் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதோட இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு பண்ணணும், அதோட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதோட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சர்வீஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். எங்களோட எம்டிஎம் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மறக்காமல் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.